வணக்கம் செல்வங்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப பாதுகாப்பாக தீபாவளிலாம் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கவனமாகவே என்ன செஞ்சுருக்கீங்க கேர்ஃபுல்லாக இருங்க சரியா இப்போ நம்ம இன்றைக்கி எல்லாரும் தீபாவளிலாம் முடிஞ்சு இப்போ படிப்புக்குள்ளே வந்தாச்சு இல்லையா சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாரத்துக்குள்ள பகுதி இயல் ஆறில் இருக்கக்கூடிய திருக்குறள் சரியா அதில் முதல் அதிகாரம் என்ன திருக்குறள் பற்றி உங்களுக்கு தெரியும் அதன் ஆசிரியர் திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாக்களும் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னா மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பகுதியில் புல்லறிவான்மை முதல் தலைப்பு என்ன புல்லறிவான்மை ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஒரு நோய் எப்படி அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க ஏவவும் செய்கலான் சொன்னாலும் செய்ய மாட்டான் சொன்னாலும் செய்யாமல் தான் தேரான் தானாகவும் செய்ய மாட்டான் அடுத்தவங்க சொன்னாலும் செய்ய மாட்டான் தானாக என்ன செய்ய மாட்டான் செல்ல மாட்டான் அவ்வுயிர் அப்படி இருப்பவனுடைய உயிர் போவோம் அளவும் ஓர் நோய் சாகும்முறை உள்ள ஒரு நோய் அவனுக்கு வந்து ஒரு நோய் ஒன்று தானா தெரிஞ்சு செய்யணும் இல்லை அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு என்ன செய்யணும் செய்யணும் அது ரெண்டுமே இல்லாதவண்டைய உயிர் வந்து சாகுமுறை ஒரு நோய் போல் அவனுக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் புரியுதான் ஒன்று தானா தெரிஞ்சுட்டு செய்யணும் அப்படி இல்லை சொன்னதை கேட்டு செய்யணும் இப்போ சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிரானது சாகுமறை உள்ள நோய் அவனுக்கு வந்து அது ஒரு நோய் போல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு எப்படி அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க அடுத்து காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்ன மிஸ் காண் வருது பாருங்க காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு எவ்வளோ அருமையா சொல்றாரு பாருங்க அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவு இல்லாதவனுக்கு உன் அட்வைஸ் பண்ணுறான் இல்லையா அவ்வாறு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் ஐயோ பாவம் இல்லை அறிவில்லாதவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண நம்மளுக்கு என்ன அறிவு அறிவில்லாமல் போயிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து அந்த அறிவில்லாதவன் இருக்கா இல்லையா அவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் அவன் நினச்சிக்குவான் நம்ம ரொம்ப அறிவானவன் அவனுக்கு தெரிந்த அளவில் தோன்றுவான் ஆனால் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறவன் என்ன ஆகிடுவான் அறிவில்லாதவனாக ஆகிடுவான் எப்படி அரு அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள் புல்லறிவான்மையில் சொன்னதை செய்யாம தானாகவும் செய்யாமல் இருக்கக்கூடியவனுடைய உயிரானது சாகுமுறை நோய்ங்கிறார் அடுத்து அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனா தானே மாறிடுவான் ஆனா அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவு உள்ளவன் போல தென்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்து ஈகல் இன்பத்துள் இன்பம் அடுத்த அதிகாரம் என்ன ஈகல் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இகழ்னா மனக்கசப்பு இகழ்னா என்ன மனக்கசப்பு இப்போ நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுன்னா ஒன்று என்ன செய்யும் மனசுக்குள்ளே ஒரு கசப்பு மனக்கசப்பு தோன்றும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தோணும் அது தோணக்கூடாது அது இல்லாமல் இருந்தால் நம்ம இன்பத்தில் கூட என்ன செய்யலாம் துன்பத்தில் கூட இன்பம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார் துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் துன்பம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் துன்பம்தான் இல்லையா துன்பம் இல்லாதவே கிடையாது இன்பமும் துன்பமும் கலந்து தான் வாழ்க்கை இல்லையா அப்போ துன்பம் வந்தால் நம்ம என்ன செய்கிறோம் வருத்தப்படுறோம் மனக்கசப்பு நமக்குள்ள மன சங்கடம் ஏற்படுது அப்போ துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் அதை நம்ம மறைச்சிட்டோன்னா அதை நம்ம நீக்கிட்டோம்னா எதை அந்த மனக்கசப்பை நீக்கிட்டோம்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் கஷ்டப்படும் போது நமக்கு அது துன்பமாக தெரியும் அது வெற்றி அடைஞ்சிட்டோன்னா என்ன செய்யும் அது இன்பமாக தெரியும் அப்போ துன்பம் வரும்போது மனசோர்வு அடையக்கூடாது அந்த மனசோர்வு அடையலைன்னா நம்ம என்ன செய்யலாம் இன்பத்தில் இன்பம் பெறலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்துமா நம்ம பார்க்க போகிறது முதல்ல வந்து புல்லறிவாண்மை பார்த்தோம் அடுத்து இகழ் பார்த்தோம் அடுத்து என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் குடிமை அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவர் செய்தல் இலர் மனப்படக்குரல் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் மனப்பாட குரல் பார்க்கல அண்ணனைக்கு என்ன செஞ்சிடணும் படிச்சு எழுதி பார்த்தரணும் சரியா அடுக்கிய கோடி பெரியனும் கோடிக்கணக்கான பொருள்களை அடுக்கி அடுக்கி கொடுத்தாலும் நல்ல குடியில் அதாவது ஒழுக்கமான குளத்தில் பிறந்தவங்க தவறு என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க குன்றுவ செய்தல் இலர் பொருள்களை கோடி பொருள் அடிக்கடிக்கு கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் தவறு செய்வது இல்லை சரி அடுத்து சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் இது கொஸ்டின்ஸில் ரொம்ப முக்கியமாக வினாக்களில் வரும் சரியா அடுத்தது இதுவும் மனப்பாட குடல் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஐந்து தூண்கள் சொல்கிறாங்க அன்பு அன்பு அன்பாக பழகுதல் நான் பழிக்கு நாணுதல் தப்பு செஞ்சுட்டோன்னா வெக்கப்படுறது நாணுதல் ஒப்புரவுனா உதவுதல் சமத்துவ எண்ணம் கண்ணோட்டம்னா இரக்கம் எல்லா இடத்துலையும் இறக்கத்தோடு இருக்கிறது வாய்மைனா உண்மை இந்த ஐந்து தூண்களும் சான்றாண்மைக்கு உரியது அப்படிங்கிறாங்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிறாங்க எது ஐந்தும் சான்றாண்மைக்கு தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அப்படிங்கிறாங்க அன்பு பலிக்கு நாணுதல் சமத்துவ எண்ணம் இரக்கம் உண்மை இதெல்லாம் சான்றாண்மைக்கு தூண்கள் போன்றது அடுத்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி பகைவரையும் நட்பாக்கும் கருவி எது மாற்றும் படை பகைவரையும் நட்பாக்கக்கூடிய கருவி எது அவங்கள்ட்ட பணிவா நடக்கிறது அடையக்கூடிய செயலினுடைய ஆற்றல் அப்படிங்கிறார் வள்ளுவர் அடுத்து ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றான்மைக்கு ஆலி எனப்படுவார் ஊழி காலம்னா உலகம் அழியக்கூடிய காலம் வந்தாலும் சான்றாண்மை பண்பு உடையவர்கள் மேலே பார்த்தோம்ல சான்றாண்மை பண்பு அப்படிங்கிற போது நம்ம ராவண கவித்துல கூட பார்த்தோம் ஒழுக்க நெறையில் பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய குடியிருப்புகளே அழிந்து போகக்கூடிய அளவு வந்தாலும் வறு யார் இருந்தாலும் அதுக்காக என்ன செய்ய மாட்டாங்க வருத்த வருத்தப்படுவாங்க வறுமையை கண்டு வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தோம் அதுபோல் ஊழிக் காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகள் இருந்து மாற மாட்டார்கள் நம்முடைய பண்புலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க மாற மாட்டாங்க அடுத்த அதிகாரமாக நானுடைமை பிறனான தக்கது நான் தான் நான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து இதுவும் மனப்பாட குரல் பிறனான தக்கது தான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து பிறர் வெட்கப்படும் பலிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் ஐயோ நம்ம ஒரு தவறான செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வெட்கப்படாமல் இருந்தோம்னு சொன்னா அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போய்விடுமா இந்த நல்லது என்ன செய்யும் நல்ல செயல் அறமானது அவனை வெட்கப்பட்டு ஐயோ இவன் ரொம்ப மோசமானவன் மட்டும் என்ன ஆகும்னு சொல்லி அதுவே என்ன செய்யும் நல்லதே அவனை விட்டு விலகி போயிடும்னு சொல்கிறாங்க பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லும்போது நம்ம அதுக்காக வெட்கப்படலைன்னு சொன்னால் அறம் தம்மை விட்டு என்ன செய்கிறோம் விலகி போயிடும்னு சொல்கிறாங்க அடுத்து உழவு முக்கியமானது முக்கியமான குரட்பாக்கள் மனப்பாட குரட்பாகவும் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏறுக்கு பின்னாலேகி போகும் எத்தனை வேலை வேணால் பார்க்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்குன்னு என்ன வேணும் உழவு தொழில் இருந்தால் தான் முடியும் எல்லாருமே சாப்பாட்டுக்காக தான் வேலைக்கு போகிறோம் இல்லையா ஒருவேளை நம்மளால் பசியை தாங்க முடியுதா இல்லை அப்போ அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது எல்லா தொழிலுக்கும் முதன்மையான தொழில் என்ன உழவு தொழில்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இந்த உலகம் எதை எந்த தொழிலுக்கு தான் இருக்கு உழவு தொழிலுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா தொழில்களுமே அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உளுபவரை தாங்கி நிற்பதால் அந்த குரலுக்கு இந்த குரலுக்கு நெருங்கி தொடர்பு இருக்கு எல்லா தொழில் செய்பவரையும் உழுபவர் தான் அந்த உழவு தொழில் தான் என்ன செய்து தாங்கி நிற்பதால் அவரே உலகுக்கு அச்சாணி ஆவார் அச்சாணினா என்ன ஒரு வண்டிக்கு அச்சாணி மாட்டு வண்டிக்கு அச்சாணி இல்லை அந்த அச்சாணி இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது அந்த வண்டி ஓட முடியாது அதுபோல் இந்த உலகம் உழவர்கள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது ஓட முடியாது நம்மளால் எப்படி சாப்பிட முடியும் முடியாது இல்லையா அப்போ உழவு தொழில் தான் எனது சிறப்பானது ஏகதேச உருவகணின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏகதேச உருவகணி அப்படின்னா ஒரு பகுதி மட்டும் உருவகப்படுத்தப்பட்டு மற்றொரு பகுதி உருவகப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்னென்ன அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் புல்லறிவாண்மை பார்த்தோம் இகல் பார்த்தோம் குடிமை பார்த்தோம் சான்றாண்மை பார்த்தோம் நாணுடைமை பார்த்தோம் மனப்பாட குரட்பாக்கள் என்னென்ன இகலில் அடி குடிமையில் அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் சான்றாண்மையில் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஒன்றிய தூண் அதுக்கடுத்து நான் உடைமை பிறனான தக்கது தான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து உழவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலந்தும் உழவே தலை எத்தனை குரட்பாக்கல் நான்கு குரட்பாக்கள் இது நாளையுமே நீங்க என்ன செஞ்சிடணும் படிச்சு எழுதி பார்த்தரணும் சரியா நன்றி அடுத்தது பாருங்கம்மா கற்றவை கற்பவை கற்றபின் பாருங்கள் படத்திற்கு ஏற்ற குரலை தேர்வு செய்கன்னு இருக்கு இல்லையா எந்த குரல் பாருங்கதான் ஈனா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறாங்க அடுத்து பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துகா மேட்ச் மாதிரி இருக்கு பாருங்க பகைவரையும் நட்பாக்கும் கருவி என்ன மாற்றாறை மாற்றும் படை இல்லையா சான்றான் மேல பார்த்தோமா மாற்றாறை மாற்றும் படை அடுத்து தெரிந்த அளவில் அறிவுடையவனாய் தோன்றுவான் யார் அவன் கண்டானாம் தான் கண்டவாறு எங்கே பார்த்தோம் புல்லறிவன்மையில பார்த்தோம் இல்லையா அவன் நம் நான் தன்னை நினைச்சுக்கிட்ட அளவ அறிவுடையவனாக காணப்படுவான் அறிவில்லாதவன் சொல்லி பார்த்தோம் அடுத்து அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் எங்க பார்த்தோம் நாணுடைமையில் பார்த்தோமா நாணுடைமையில் என்ன பார்த்தோம் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அறம் நாண தக்கது உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பொருளை கேட்டுற அடிகளை கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணணும் அடுத்து ஐந்து சால்புகள் இரண்டு கொடுத்துருக்காங்க வானமும் நாணமுமா நாணமும் இணக்கமுமா இணக்கமும் சுணக்கமுமா இணக்கமும் பிணக்கமுமா ஆவண்ணா சரி நாணமும் இணக்கமும் சரியா இணக்கன்னா வருந்துதல் நானும்னா வெட்கப்படுதல் அடுத்து கோடிட்டு இடங்களுக்கான விடையை கட்டத்துள் கண்டறிந்தவாறு வட்டமிடுகும் அனைவரிடத்திலும் இணக்கம் என்பதன் பொருள் என்ன ஒப்புரவு பாக்ஸ்ல வந்திருக்கா ஒப்புரவு அடுத்து உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யாருன்னு சொன்ன மிஸ்ஸு உழவர் அங்க பாக்ஸ்ல இருக்கு பாருங்க தான் ஆயின் நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு அதுல கேட்குது அறம் நாண தக்கது அறம் நாண தக்கது சரியா அடுத்து ஆலி என்பதன் பொருள் கடல் ஆள் என்பதன் பொருள் என்ன கடல் அறை மாற்றும் படை ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை இதெல்லாமே பாக்ஸுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் நான் என்ன செஞ்சுக்கணும் கிளாஸர் நோட்ல எழுத வேணா படிச்சுக்கிட்டால் போதும் அப்போ இன்றைய பகுதிகளில் திருக்குறளில் மூன்று ஒரு அதிகாரங்கள் பார்த்தோம் குடிமை சான்றாண்மை நானுடைமை உளவு புல்லறிவாண்மை லிகல் போன்ற அதிகாரங்கள் பார்த்தோம் எல்லாமே அருமையான கருத்துக்களை உணர்த்தக்கூடிய அதிகாரங்கள் தான் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு ஸ்னாப் எடுத்து அனுப்புகிறேன் அண்ணனுக்கு டேட் போட்டு நகர்லேருந்து வர அசைன்மெண்ட்டையும் எழுதிடணும் சண்முகாபுரம் ஸ்கூல்லேருந்து வர அசைன்மெண்ட்டு என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் சரியா மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா நன்றி மாணவர்களே